சுனிதா மேடம், உங்க கூட பத்ரி சாருக்கு ஏற்பட்ட அனுபவம்? நிறைய பத்ரிஜிய நான் முதல் முதல்ல பார்த்தது 2004 பார்த்தேன். ஸோ திருப்பதியில அம்மா கூப்பிட்டு போனாங்க காட்டணும்னு சொல்லிட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்தது அவரை அவர் கூட இருக்கிறது, அவர் கூட பேசுறது. ஸோ பார்த்ததும் புரிஞ்சு போச்சு ரைட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க நிறைய பேர் வந்து மாஸ்டர்ஸ் தான் பார்த்திருக்கோம். ஆந்திரால இருந்து வந்து எங்களுக்கு கிளாஸஸ் பேசியிருக்காங்க, ஆனா பத்ரிஜியை பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இவர் எவ்வளோ பர்ஃபெக்டா இருந்தா இத்தனை மாஸ்டர்ஸ் வந்து இவ்வளவு பர்ஃபெக்டா இருப்பாங்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசுறது அவ்வளவு சத்தியமா இருக்கு. அது எப்படி இவ்வளவு சத்தியத்தை எல்லாரும் பேச முடியும்? பத்ரிஜி பேசுறது ஓகே, ஆனா அவர் ரெடி பண்ண மாஸ்டர்ஸும் அப்படிதானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா இருந்தது. ஸோ பத்ரிஜி அதுக்கப்புறம் சென்னை வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடுக்கு நிறைய வாட்டி வந்திருக்காங்க போல இருக்கு. சென்னைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு வந்திருந்தாங்க நாங்க வர்றதுக்கு முன்னாடி. ஸோ நாங்க வந்த பிறகு சென்னைக்கு எப்போ வந்தாலும் எங்க வீட்டுலதான் தங்கிட்டு இருந்தாங்க 8 இயர்ஸ். ஸோ எல்லா மாஸ்டர்ஸும் எங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. குருஜி வந்தா மினிமம் 50 பேரு, மேக்சிமம் 150 பேரு அந்த மாதிரி வந்துட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் எங்க வீட்டுல. அதுக்கப்புறம் பத்ரிஜி கிளம்பும் போது என்னமோ எல்லாம் எடுத்துட்டு போயிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி இருக்கும். ஸோ என்னமோ ரொம்ப என்ன சொல்லுவோம், ஒரு காலி ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நிறைவா இருக்கும் பத்ரிஜி கூட இருக்கும்போது. நிறைய திட்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு இதுக்கு திட்டுவாங்க. அப்போ திட்டும் போது சொல்லுவோம், சார் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இது பண்ணுவோன்னு. வாழ்நாள் முழுவதும் நெக்ஸ்ட் டைம் தானா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதானே சொல்லி கொடுத்தீங்க, அடுத்த முறைதான் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ நிறைய நிறைய லெசன்ஸ் அவர் கூட இருக்கும் போது நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு அப்போதான் புரிஞ்சுது. ஆத்ம ஞானம் கிடையாது. வாழ்றது, பேசுறது, நடக்கிறது, உட்கார்றது, சிரிக்கிறது எதுவுமே தெரியல. சாப்படுறது எதுவுமே தெரியல. ஸோ அது எல்லாமே கூட பத்ரிஜி கூட இருந்து பார்த்து கத்துக்கிட்டதுதான். ஆத்ம ஞானம்ன்றது வரும் கண்டிப்பா. தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது இத்தனை மாஸ்டர்ஸ் கூட இணையும் போது வந்துடும். ஆனா இதெல்லாம் நமக்கு யாரு சொல்லி தராங்க? எந்த ஸ்கூல்லையும் எந்த பாடங்களையும் எப்போ பேசணும், என்ன பேசணும், எவ்வளவு பேசணும் எதுவுமே தெரியாது நமக்கு. அதெல்லாம் அவர் கூட இருந்து இருந்து கவனிச்சு கவனிச்சு யா எப்படி பேசுறாரு, எப்படி வந்து ஒருத்தரு இவ்வளோ பேருக்கு ஒரே மாதிரி அன்பு கொடுக்க முடியும்? லட்சக்கணக்கான பேருக்கு யாரு எல்லாம் பத்ரிஜி கூட இணைறாங்களோ எல்லாருக்குமே தோணும் பத்ரிஜிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தோணும் அது எப்படி அந்த அளவுக்கு அன்பு எல்லாருக்கும் அவரால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன் அவருக்கு. அவரை வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். அப்படிதான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம மாஸ்டர்ஸ் வந்து நாங்க ரொம்ப சின்ன சில பேர் தான் இருப்போம். ஆனா எல்லாருமே அவ்வளோ என்ன சொல்றது, ஸ்ட்ராங் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அவ்வளோ பியூரா சர்வீஸ் பண்ண முன்ன வந்திருக்காங்க. அவ்வளோ புரிஞ்சிருக்காங்க ஞானத்தையும் சொசைட்டியும் தியானத்தையும் அவ்வளோ சின்சியரா பண்றாங்க. ஸோ இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதனாலதான் சென்னை மாஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா பிஎஸ்எஸ்எம் ஃபுல்லாமே வந்து ஆர்வம் காட்டுவாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ இணைந்து பண்ணுவோம் நாங்க எல்லாம், அவ்வளோ முழுமையா பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னொரு பர்ஃபெக்டான ஒரு டீம் வந்து திருப்பி ரெடி ஆயிருக்கு. இந்த சேத் ஒர்க் ஷாப்லயும் சரி, பத்ரிஜி கான்செப்ட் ஒர்க் ஷாப்லயும் சரி, ரெடியான மாஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறோம். ஸோ நாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணலாம். மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா
இந்த ஒர்க் பண்ணாதான் நமக்கு ஆன்ம வளர்ச்சின்றது நடக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா ஆந்திரால பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அங்கே காம்படிஷன் இருக்கும், நான் சொல்றேன் நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம தமிழ்நாடுல இப்போ நாம வந்து சில பேர் தான் இருக்கிறோம், நமக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு வந்து எங்க போனாலும் தியானம் சொல்லி கொடுக்குற அந்த வாய்ப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அற்புதமா வளரணும். அண்ட் பத்ரிஜி எவ்வளோ அழகா கைட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏதாவது நம்ம சொல்லும் போது நிறைய நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போவோம் அவர்கிட்ட, பட் அவர் ரொம்ப சிம்பிளா நம்ம எதுவுமே சொல்லவும் தேவை இருக்காது, சொல்லவும் முடியாது, அவர் முன்னாடி போனா எம்டி ஆயிடுவோம். அதான் நம்ம கேள்விகளுக்கு எல்லா பதிலு சொல்லியிருப்பார் அவரு. அது எப்படிதான் அந்த இது இருக்குமோ தெரியாது, அவரை நம்மளை அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாரு. ஒருத்தரை பார்த்தாலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா கூட அவர் வந்து அவர் இந்த பெண்ணா ஆனா அந்த உடலு அழகு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அவருக்கு வந்து அந்த சோல் தான் தெரியும், அந்த ஆழா அந்த எனர்ஜி. ஸோ அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம், அவர் வந்து நாம நினைப்போம் அவங்க ரொம்ப பெரிய ஆளு, நல்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, ஸோ இவங்களை கொஞ்சம் நாம டியூன் பண்ணா நல்லா இருக்கும்னு அப்படின்னு பத்ரிஜி கிட்ட கூப்பிட்டு போய் உட்காந்தா அவர் அப்படியே திட்டிருப்பாரு அவங்கள. ஸோ ஐயோ ஒரு விஏபின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா அவங்க ஆறா சொல்லிடும் அவர் அவங்க இந்த ஒர்க்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒருத்தங்களை மேல நமக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது, சந்தோஷமா அவன் வந்து அவங்க பேசிட்டு போவாங்க அப்படின்னு நினைப்போம். அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாரு அவங்கள உட்கார வைத்து அவங்க டைம் எல்லாம் கொடுத்து அப்படி பேசுவாரு. ஸோ நமக்கு வெளியே பாக்குறதுக்கு எதுவுமே புரியாது, ஆனா அவருக்கு தெரிஞ்சிடும் யாரு எந்த பர்பஸ்க்காக வராங்க, எந்த இன்டென்ஷனோட வராங்க. ஸோ அவங்க அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் இப்போ நாம அவர் முன்னாடி போகும்போது எங்களுக்கு வந்து சுத்தமா எங்களுக்கு எந்த ஒர்க்ஸும் தெரியாது, ஆனா எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பத்ரிஜி. அந்த ஒர்க்ஸ் நாம ஆக்சுவலா பிளான் பண்ணிட்டு வந்திருப்போம் செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனா நாம மறந்துடுவோம், ஆனா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், அதனால அவர் நமக்கு அந்த ஒர்க் கொடுக்குறாரு.